அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலியானது யோகராசா ஜெனட்ராஜ் பிறந்த நாள். நன்றி ஆகும் இறை ஆசீரும் உடல்நலமும் வேண்டி வேண்டுதல் கர்த்தர்களுக்காகவும், ஆண்ட்ரூ இவாஞ்சலின் பிறந்த நாள் நன்றி ஆகும் இறை ஆசீரும் கல்வி முன்னேற்றமும் வேண்டி வேண்டுதல் கர்த்தர்களுக்காகவும், அனுஷ்கரன் ஜெஸ்வினாத் பிறந்த நாள் நன்றி ஆகும் இறை ஆசீரும் அன்னையினுடைய பரிந்துரை வேண்டி வேண்டுதல் கர்த்தர்களுக்காகவும், ஒரு அடியாருடைய வெளிநாட்டு பயணம் எவ்வித தடையுமின்றி நிறைவேற அவருக்கு இறை ஆசீரும் பராமரிப்பும் வேண்டி வேண்டுதல் கர்த்தர்களுக்காகவும், ரிஷாந்த் மெர்சி குடும்பத்திற்கு நற்கண்ணை ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறை ஆசீரும் உடல்நலமும் வேண்டி வேண்டுதல் கர்த்தர்களுக்காகவும், பிரியதர்ஷன் பத்மா நற்கண்ணை ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறை ஆசீரும் உடல்நலமும் வேண்டி வேண்டுதல் கர்த்தர்களுக்காகவும், இன்னாசி செபமாலை மேரி நற்கண்ணை ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறை ஆசீரும் உடல்நலமும் வேண்டி வேண்டுதல் கர்த்தர்களுக்காகவும், கனடா ஆஸ்திரேலியா நாடுகளிலே வாழ்கின்ற நிவோஷலா ருக்ஷலா மரீனா குடும்பத்தினுடைய நன்றி வேண்டுதல் கர்த்தர்களுக்காகவும், அன்னை மரியாவுடைய பரிந்துரை வேண்டி வேண்டுதல் கர்த்தர்களுக்காகவும், ஜோசப் சவரிமுத்து 4வது ஆண்டு நினைவு ஆன்ம இளைப்பாட்டிக்காகவும், செல்லத்துறை அந்தோணி பிள்ளை கதிர்காமத் தம்பி சண்முகநாதன் சிதம்பரம் சுப்பிரமணியம் கிரேஷன் மார்க்ரெட் லீனா பிரின்சி அலோசியஸ் தவமணி அருள்துறை பாக்கியம் அருள்துறை கபிரியல் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாட்டுக்காகவும் இன்றைய திருப்பலியிலே வேண்டப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாங்கள் அன்னை மரியாவின் மாசற்ற இதய பெருவிழாவை இந்த திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அன்னை மரியா மாசு மறுவற்றவளாக இந்த உலகத்திலே பிறந்து ஆண்டவருடைய திட்டத்திற்கு தன்னுடைய இதயத்தை முற்றும் முழுதாக அர்ப்பணித்து அர்ச்சனையாக்கியவள். அவருடைய இதயத்தை அவருடைய புண்ணியங்களை நாங்களும் கண்டு பாவித்து அவருடைய பாத அடிகளை பின்பற்றி இயேசுவுக்கு சாட்சியாக வாழ தொடர்கின்ற திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். சௌர சௌரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சௌர சௌரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கனியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சௌர சௌரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தையும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்தினால் அவற்றை நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திரைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 61 திருவசனங்கள் 9 தொடக்கம் 11 முடியும் வரை. எருசலேமின் வழிபரவினர் பிற இனத்தாரிடையேயும் அவர்கள் வழி தோன்றல்கள் மக்கள் இனங்கள் நடுவிலும் புகழ் அடைவார்கள். அவர்களை காண்பவர்கள் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமணவினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன், என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்விக்க செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை முளைக்க செய்வது போன்றும் ஆண்டவராகி என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தல செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. 1 சாமுவேல் 2 வாக்கியம் 1. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. 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 ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகிறேன். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. வலியோரின் வில்கள் உடைபடுகின்றன. தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தாராகியுள்ளனர். மலடி எழுவரை பெற்றெடுத்துள்ளாள். பல புதல்வரை பெற்றவளோ தனியலாகின்றாள். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவர் கொள்கிறார், உயிரும் தருகின்றார். பாதாளத்தில் தள்ளுகிறார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகின்றார், செல்வராக்குகின்றார். தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. பொழுதியினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார். குப்பையினின்று வறியவரை தூக்கிவிடுகின்றார். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். மான்புரு அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. சிந்தித்து வந்த மரியா பேறு பெற்றவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதியபடி கிறிஸ்துவின் நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆண்டுதோறும்
இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட ஜெருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட ஜெருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு ஜெருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையும் அறிமுகமானவரிடையும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு மீண்டும் ஜெருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோயிலில் கண்டார்கள். அங்கே அவர் பூதர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டு இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சியெல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இது கிறிஸ்து இயேசு நமக்கு தரும் நற்செய்தி. கோயிலுக்குள் நுழையும் பக்தர்கள் தங்கள் பாதங்களை ஈரமாக்குவது போல தங்கள் இதயங்களையும் ஈரமாக்கினால் இறைவன் இரக்கம் காட்டுவார். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று திரு அவையானது மரியாவின் மாசற்ற இதய பெருவிழாவை கொண்டாடுகின்றது. ஆப்பிரிக்கா நாட்டிலே த டாப் 10 பில்லியனர்ஸ் என்ற வரிசையிலே ஃபெமி ஒட்டேடோல்லோ என்பவர் ஒரு கோடீஸ்வரராக பத்திரிகை நிருபர்கள் முன்னிலையிலே நிற்கின்றார். அவரை இந்த பத்திரிகை நிருபர்கள் பேட்டி காண்கின்றார்கள். நீங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியின் சிகரத்தை தொட்டு விட்டீர்கள். இந்த திருப்பு முனை, த டேர்னிங் பாயிண்ட், எப்பொழுது உங்களுக்கு நடந்தது என்று கேட்கின்றார்கள். ஃபெமி ஒட்டேடோலோ என்பவர் சொல்லுகின்றார், நான் 20 தொடக்க 30 வயது வரை பணம் சேர்ப்பதுதான் என்னுடைய இலட்சியம் என்று எண்ணி பணத்தை கோடி கோடியாக நான் சேர்த்தேன். ஆனால் எனக்கு அது மகிழ்ச்சியை தரவில்லை. 30 தொடக்க 35 வரை த ஃபேக்ட்ஸ் அபவுட் ஆன்டிக்ஸ் என்று நான் பிராண்டட் பொருட்களை, ரோலெக்ஸ் வாட்சுகளை, ரோட்ஸ்டார் கார், மெர்சிடஸ் பென்ஸ் போன்ற விலை உயர்ந்த வாகனங்களை வாங்கி சேர்த்தேன். அங்கும் நான் மகிழ்ச்சியை காணவில்லை. பின்னர் ஒரு பெரிய ப்ரொஜெக்டை நான் ஆரம்பித்தேன். ஆப்பிரிக்காவிலேயே ஆயில் அண்ட் கேஸ் மார்க்கெட்டிங் ஜாயண்ட் என்று என்னை அழைத்தார்கள். நான் ஒரு பெரிய வியாபாரியாக, தொழில் அதிபராக நான் மாறினேன். ஆனால் அங்கும் நான் இன்பத்தை, மகிழ்ச்சியை காணவில்லை. ஒரு நாள் எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு. என்னுடைய நண்பன் என்னை அழைக்கின்றார், சொல்லுகின்றார், நான் உன்னிடம் ஒரு உதவி கேட்க வேண்டும். இங்கே இருக்கின்ற ஒரு அநாதை இல்லத்திலே அந்த குழந்தைகளுக்கு, கை காலை யுத்தத்திலே இழந்த குழந்தைகளுக்கு நீங்கள் வீல் சேர் 200 வாங்கி தர வேண்டும் என்று சொல்லுகின்றார். உடனே அவர் என்னுடைய நண்பனுக்கு செய்யாத உதவியா என்று நான் செக் அனுப்புகின்றேன் என்று சொல்லுகின்றார். செக்ஸ் ஆர் நாட் அக்செப்டட் என்று அவரிடம் சொல்லிவிட்டு, நீர் இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும், இந்த வீல் சேர்ஸை நீர்தான் வாங்கி தர வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு இந்த செல்வந்தரை, கோடீஸ்வரரை அழைத்து சென்று விடுகின்றார். நிகழ்ச்சி எல்லாம் முடிவடைந்து அவர்கள் வருகின்ற வேளையிலே இந்த வீல் சேரிலே தள்ளு நாட்காலிலே சென்று கொண்டிருந்த ஒரு 10 வயது சிறுமி, காலை இழந்தவள்,
திடீரென்று அந்த நாற்காலியிலிருந்து கீழே இறங்கி அவளால் நடக்க முடியாது அந்த கைகளால் தவண்டு 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 ஓடி வந்து அந்த கோடீஸ்வரருடைய காலை பிடித்து மேலே எழும்பி நின்று சொல்லுகின்றாள் உங்களுடைய முகத்தை நான் ஒரு தரம் உற்று பார்க்க வேண்டும் என்று அப்பொழுது அந்த கோடீஸ்வரர் கேட்கின்றார் உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் நான் தருகின்றேன் நீங்கள் எனக்கு ஒன்றும் தர தேவையில்லை உங்களுடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும் ஏனென்று கேட்டதற்கு சொல்லுகின்றால் நான் இன்னும் சில நாட்களிலே காலங்களிலே நான் இறந்து விடுவேன் இறந்தால் நிச்சயமாக நீங்கள் சொர்க்கத்துக்கு வருவீர்கள் மோட்சத்துக்கு வருவீர்கள் அப்பொழுது உங்களை காணுகின்ற பொழுது உங்களுடைய முகம் எனக்கு ஞாபகம் வந்துவிடும் உங்களுக்கு ஐ லவ் யூ என்று நான் சொல்லுவேன் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கின்றாள் இந்த நிகழ்வு அந்த கோடீஸ்வரருடைய மனதை மாற்றியது இதுதான் அவருடைய வாழ்க்கையிலே திருப்புமுனை டேர்னிங் பாயிண்ட் அவர் இந்த கோடி கோடியாக நாங்கள் உழைத்தாலும் அங்கே இன்பமில்லை கடவுளையும் அயலானையும் அதுவும் தேவையென்ற நிலையில் உள்ளவனுக்கு நாங்கள் உதவிக்கரம் கொடுக்கின்ற ஈரமான இதயம் கொண்டால்தான் எங்களுக்கு வாழ்வு உண்டு என்றதை அவர் ஏற்றுக்கொண்டு லைஃப் இஸ் ஆல் அபவுட் பீயிங் அன் இன்ஸ்பிரேஷன் என்பதனை அவர் புரிந்து கொள்கின்றார் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே மரியாளின் இதயம் அன்பு இரக்கம் பாசம் பரிவு கருணை என்ற இரக்கம் கலந்த கலவையாக இருக்கின்றது விவிலியத்திலே எசேக்கியல் கூறுவது போன்று கல்லான இதயத்தை எடுத்துவிடு கனிவுள்ள நெஞ்சுடனே வாழவிடு என்று நாங்கள் இறைவேண்டல் செய்ய நல்ல நாளாக இது அமைந்திருக்கின்றது இரக்கத்தான் பிறந்தோம் அதுவரை இரக்கத்தோடு வாழ்வோம் என்ற அன்னை தெரேசாவின் வார்த்தைகள் இன்றைய நாளுக்கு பொருத்தமானதாக இருக்கின்றது இயேசுவின் திரு இருதய பெருவிழாவிற்கு பின் வருகின்ற மறுநாள் கன்னிமரியாவின் மாசற்ற இதய பெருவிழாவை திரு அவையானது கொண்டாடுகின்றது புனித ஜான் வூட்ஸ் என்பவர் இந்த மரியாவின் மாசற்ற இதய பெருவிழாவின் மகிமையை உலகமெங்கும் பரப்பினார் என்று வரலாறு எங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றது அன்னை மரியா மீட்பு திட்டத்துக்கு தன்னை முற்று முழுதாக அர்ப்பணித்தவள் அர்ச்சனையாக்கியவள் அன்னை மரியாவின் இதயம் இயேசுவுக்காக கடவுளுடைய திட்டத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டது தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் அன்னை மரியாவின் மாசற்ற மறுவற்ற தூய்மையான இதயம் அவள் கொண்டவளாக இருக்கின்றாள் அது மீட்பின் இறையாட்சிக்கு வழிகாட்டுகின்ற இதயம் நாம் துன்பங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் கவலைகளை சந்திக்கின்ற பொழுது எம்மை தேற்றுகின்ற இதயம் அன்னை மரியாவின் மாசற்ற இதயம் நமது வேண்டுதலுக்கு பரிந்துரை செய்கின்ற இதயம் அன்னை மரியாவின் மாசற்ற இதயம் யோவான் 19:27 நாங்கள் படிக்கின்ற பொழுது இயேசு அன்று கல்வாரியிலே சீடர்களை பார்த்து என்ன சொல்லுகின்றார் சீடரிடம் இவரே உன் தாய் என்று அந்த அன்னை மரியாவை எமக்கு தாயாக இந்த உலக மாந்தர் அனைவருக்கும் தாயாக அவர் விட்டு சென்றார் இந்த அன்னை மரியா ஈரமான இதயம் கொண்டவள் எங்களுக்காக பரிந்து பேச வல்லவள் என்பதை நாங்கள் உணர்ந்து அன்னை மரியாவுடைய பரிந்துரை இன்றைய நாளிலே எங்கள் அனைவருக்கும் நிறைவாக கிடைக்க அங்கே விண்ணுலகிலே வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்று தொடர்கின்ற திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம் அமேன் I'm not afraid.
சௌர சௌரிகளே என்னுடையதும் உங்களுடையதும் ஆணையப்பாலை எல்லாம் வெல்ல தந்தையாகியறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் போற்றிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்தே பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்போதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவிய நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தரித்து தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூத புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதனை ஆராத ஆராதனை இயேசுவே,
ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 அவ்வனமே இரவு விருந்தையார்ந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உன் திருமுன்னு உமக்கு ஊழியம் புரிய தாழ்ந்தவளை நாங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும் இன்றைய நாளிலே இந்த திருப்பலியின் வழியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்ற கருத்துக்களான கனடா ஆஸ்திரேலியா நாடுகளிலே வாழ்கின்ற நிவோஷலா ருக்ஷலா மரினா குடும்பத்தினுடைய நன்றி வேண்டுதல் கருத்துகளுக்காகவும் அன்னை மரியாவுடைய பரிந்துரை வேண்டி வேண்டுதல் கருத்துகளுக்காகவும் யோகராசா ஜெனட்ராஜ் பிறந்த நாள் நன்றியாகவும் இறை ஆசிரும் உடல்நலமும் வேண்டி வேண்டுதல் கருத்துகளுக்காகவும் அன்று இவாஞ்சலின் பிறந்த நாள் நன்றியாகவும் இறை ஆசிரும் கல்வி முன்னேற்றமும் வேண்டி வேண்டுதல் கருத்துகளுக்காகவும் அனுஷ்கரன் ஜெஸ்வினாத் பிறந்த நாள் நன்றியாகவும் இறை ஆசிரும் அன்னையினுடைய பரிந்துரையும் வேண்டி வேண்டுதல் கருத்துகளுக்காகவும் ஒரு அடியாருடைய வெளிநாட்டு பயணம் எவ்வித தடையுமின்றி நடக்க அவருக்கு இதை ஆசிரும் பராமரிப்பும் அளித்து வழிநடத்த வேண்டி வேண்டுதல் கருத்துகளுக்காகவும் ரிஷாந்த் மெர்சி குடும்பத்திற்கு நற்கனை ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறை ஆசிரும் உடல்நலமும் வேண்டி வேண்டுதல் கருத்துகளுக்காகவும் பிரியதர்ஷன் பத்மா நற்கனை ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறை ஆசிரும் உடல்நலமும் வேண்டி வேண்டுதல் கருத்துகளுக்காகவும் இன்னாசி சபமாலை மேறி நற்கனை ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறை ஆசிரும் உடல்நலமும் வேண்டி வேண்டுதல் கருத்துகளுக்காகவும் எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் ஒவ்வொன்றுக்காகவும் நம்பிக்கையோடு அன்னை மரியாவுடைய இதயம் ஈரமான இதயம் அன்பு இரக்கம் பாசம் பரிவு கொண்ட இதயம் அந்த அன்பு இதயம் எங்களுக்காக இன்றைய நாளிலே பரிந்துரைக்க வேண்டி எங்களுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் கருத்துக்கள் அனைத்தையும் அன்னையின் வழியாக இறைவனிடம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம் தந்தையே இவளிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட ஜோசப் சவரிமுத்து செல்லத்துறை அந்தோணி பிள்ளை க
கதிர்காம தம்பி சண்முகநாதன், சிதம்பரம் சுப்பிரமணியம், கிரேஷன் மார்க்ரெட், லீனா பிரின்சி, அலோசியஸ் தவமணி, அருள்துறை பாக்கியம், அருள்துறை கேப்ரியல் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தள்ளும். உன் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சௌரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கமுடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றறலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குவந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மையே மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கோமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரு. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரு. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து காளைக்க பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோம். ஆண்டவரே, என் இல்லத்தில் எழுந்தருள. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் என்னை நீ தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் பரிசுத்தாவியினால் உள்ளத்திற்கும் உடலுக்கும் அருமருந்து ஆகிட அருள் புரியும். அமேன்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உமை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்லகிறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறியது. ஒலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.